தளபதியுடைய சொல்லுக்கிணங்க வேளச்சேரி பகுதி மேற்கு இளைஞரணி சார்பாக 12 பேர் அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இன்று தளபதி பயிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை தமிழ்நாட்டில் சுமார் 200 இடத்துல தளபதி பயிலகம் ஆரம்பித்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லா நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக மாணவ மாணவிகள் அதிகமாக அளவில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம், புகார் பெட்டி வைக்கிறோம். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை பெற்றோர்களை அழைத்து இந்த டியூஷன் இரவு நேர பாடசாலையில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் கேட்குறோம். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிட்டனாகவே எழுதி கொடுக்குறாங்க, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா எங்களுக்கு பயனுள்ளதாக எங்களுடைய பசங்க வந்து கரெக்டாக 5:30 ஆச்சுன்னா 5:30 ஆச்சுன்னா வந்துட்டு இது பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். தளபதிக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கனாவே இது கொடுத்துருக்குறாங்க. 99% ஆசிரியர்கள் மகளிர் தான் அந்த டியூஷனை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இங்கே மகளிர் தான் டீச்சராக அப்பாயின்ட் பண்ணியிருக்குது. ஆகவே இது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. அதற்கு தளபதி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள், ஒன்றியம் நகரம் கிளைத்தலைவர்கள், எல்லோரும் பகுதி வட்டம் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தளபதி சார்பாக அவர்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் சார், 200 திறந்துட்டோம். இப்படியே இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தாம்பரத்தில் இன்றைக்கி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தினந்தோறும் ஒன்று ஆரம்பிச்சிக்கினே தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்குறோம், டெய்லி அதை வாட்ச் பண்ணுவோம். என்ன ஏது கிளாஸ் எடுக்கிறது, அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருக்கோம். நாளைக்கு சாயங்காலம் ஆரம்பிக்க இருக்கிறோம். நாளைக்கு சாயங்காலம் 4 ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுதான் நாளைக்கு ஆரம்பிச்சிட்ட பிறகு அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்றதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை ஆபாசம் சொல்லுவது படத்துடைய கதைகளை.